இதெல்லாம் பார்த்த நமது எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஜனவரி மாதம் மறுபடியும் ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட், உலக முதலீட்டாளர்கள் தினத்தை வைக்க போகிறாராம். ரொம்ப புத்திசாலி அவர். அடுத்த ஜனவரி வரைக்கும் இந்த ஆட்சி நிச்சயமாக தாங்காதுன்னு அவருக்கு உறுதியாக தெரியும். இந்த ஆட்சி இதோட வீட்டுக்கு போக போதுன்னு தெரியும். அதனால தான் காலங்கடித்து அடுத்த ஜனவரி மாதத்துக்கு வைக்கிற அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் பக்கத்து தெருவுக்கு தான் வந்திருக்காரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாங்க. எல்லாரும் பார்த்தீங்களா, சாமி தரிசனம் பண்ணீங்களா? இன்னைக்கு ஒரு எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு பெரிய வைரலாக ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கோயிலுக்கு போய் ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ண போகும், அந்த பொண்ணுக்கிட்ட ஐயர் கேட்பார், யார் பேரில் பண்ணு அர்ச்சனை பண்ணணும், எங்களை எல்லாம் வாழ வைக்கிற தெய்வம் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி மேலே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மற்றவர்கள் நம்ம பார்த்து புகழணும், அதுதான் உண்மையான புகழ்ச்சியே ஒழிய அரசாங்கத்தின் காசு மூலமா உங்களுக்கு உங்களே புகழ்ந்துக்கிறீங்கன்னா உங்களை வர ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல நிச்சயமா இருக்க முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு ஆடாக அந்த ஆட் இன்னைக்கு வந்திருக்குது என்பதை இந்த நேரத்தில் தலை வெட்கி மானத்தோட நான் நிச்சயமாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். என்ன அப்படி, நீங்கள் என்ன சாமி, நீங்கள் என்ன அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டீங்க? சரி, இங்கே வந்திருக்கிறீங்களே, அட்லீஸ்ட் அம்பத்தூர் பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக, இந்த மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். ஊடக நண்பர்கள் இங்கே இருக்காங்க. இங்கே ஏறக்குரிய சக்தி நகர், தேவர் நகர், ஜெகதாம்பிகை நகர், கலைவாணர் நகர், தெற்கு மாட வீதி, திருவல்லீஸ்வரர் காலனி மற்றும் 3000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு கடந்த 40 காலமாக ஏற்கனவே ஆண்ட திமுகவும் ஆளும் அதிமுகவும் இதுவரைக்கும் பட்டா வழங்கவில்லை என்பதை இந்த எடப்பாடி பழனிசாமி அறிவாரா? நாங்க வந்து பொதுக்கூட்டம் போடுறோம், மக்களுக்கு பேசுறோம்னு எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போறோம். நீங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு இடத்துக்கு வர்றீங்கன்னா அந்த பகுதியில் மக்களுக்கு என்ன பிரச்சனை, எது நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை ஆராய்ந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர் தான் ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும். இன்னைக்கு எதற்காக அம்பத்தூருக்கு நீங்க வரீங்க மீட்டிங் போறதுக்கு? உண்மையிலே இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தால், உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி நல்ல முதலமைச்சராக இருந்தால், இந்த 3000 குடும்பத்திற்கும் உடனடியாக பட்டா தரப்படும் என்ற வார்த்தையை இன்னைக்கு வாக்குறுதியாக கொடுத்துட்டு அம்பத்தூர் பகுதியை விட்டு போகட்டும். அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அளவு நாளைக்கே நீங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும். செய்வாரா எடப்பாடி? செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். நிச்சயம் செய்ய மாட்டாங்க. இவங்க வெறும் அறிவிப்பு அரசியலை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் தான் இவர்கள். தலைமை கழகத்தில் நடந்த பிரஸ் மீட்ல என்ன நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வந்த கருத்தை மேனிபுலேட் பண்ணி அது வந்து வேற ஒரு ரூபம் பெற்றிருச்சு. அதற்கான விளக்கத்தை நமது முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், 2 வெயிட் பண்ணுங்க, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரணும், அந்த நல்ல நாள் இன்னைக்கு தான். இதுதான் நான் வந்து இன்டைரக்டா சொன்னேன். எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எப்பொழுதுமே மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான உதாரணம் 2011 புரட்சி தலைவி அம்மாவும் சரி கேப்டனும் சரி மிகப்பெரிய மாதிரி ஒரு ஒற்றுமையாக அவங்க ரெண்டு பேரும் இருந்து அந்த கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்டியிருக்காங்க. அதுபோல இந்த கூட்டணியும் 40 தொகுதிகளையும் வென்று நாளை நமதே, 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மகுடும் சூட்டும் வகையில் இந்த ஹோட்டல் பேர் என்ன? கிரவுன் பிளாசா. நிச்சயமாக 40 தொகுதிகளும் மகுடம் சூடும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலயுமே வந்து இந்த கூட்டணி தொடரும்.
நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு அனைத்து விதத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு ஆதரவு அளிக்கும் என்பதை உறுதியாக நாங்கள் நிச்சயமாக. ஏன்னா எண்களில் ஒண்ணும் கிடையாது, எண்ணங்களில் தான் எல்லாமே இருக்கிறது. நிச்சயமாக நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, பிரச்சாரத்திற்கான அந்த லிஸ்ட் வரும்பொழுது நிச்சயமாக தலைவர் அவர்கள் எந்தெந்த பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதான் இப்ப சொல்லல, உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும், அதற்கு பிறகும் தொடரும். இது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா இருக்கும். ஏன்னா நான் வந்து அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னது என்னன்னா, திமுகவை பத்தி தான் நான் பேசுறதுக்கு வந்தேன், அது வேற மாதிரி திசை திருப்பப்பட்டது. இப்ப கடந்த 15 நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி தான் லைம் லைட்ல இருக்கு. இன்னொரு கூட்டணி இருக்கா இல்லையா லைம் லைட்லன்றது இல்ல, தெரியல. அந்த அளவு இந்த கூட்டணி மக்களிடையே மாபெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல நிச்சயமாக அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான். ஆனா ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அப்படின்றது போல ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிச்சயமாக கெடுவார்கள் தான் கேடு நினைப்பார்கள், அந்த கெடுவார்களுடைய கேடு எண்ணம் அவர்களுக்கு தான் திரும்பி போயிருக்கு. இது நல்ல கூட்டணி. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு பெண் தலைவர், ஒரு பெண் தலைவர் வழி நடத்திய இந்த மாபெரும் ஒரு கட்சி வந்து எப்படின்னா, இன்னைக்கு மக்கள் கிட்ட தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு அந்த இரண்டு அணிகளும் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் ஒன்றாக நாங்கள் பயணிச்சு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில்